தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுக்கலாம், தவறில்லை, ஆனால் அதை நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று சில தரவுகளை வைத்து நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று தீர்ப்பு கொடுத்தார்கள். தீர்ப்பு கொடுத்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலமாகிறது. இந்த 1.5 ஆண்டு காலமாக தமிழக அரசு, ஆனால் 1.5 ஆண்டு காலம் எடுத்து கடந்தும் இன்னும் தமிழக அரசு இந்த தரவுகளை எடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு இந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு மனம் இல்லை என்ற ஒரு நிலை இருக்குமோ என்று ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. தமிழக அரசு உடனடியாக இந்த தரவுகளை எடுத்து குறைந்தது 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்க வேண்டும். சமூக நீதி என்று பேசினால் போதாது, அதை செயல்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். 18ஆம் தேதி சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் போது தொடர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல், பாரத் பெயர் மாற்றம், இது சம்பந்தமான முன்னெடுப்புகள் எடுக்கப்படுறது ஒரு விவாதம் இருக்கு. இதிலோட பாட்டாளி மக்களோட நிலைப்பாடு என்ன, கட்சியோட நிலைப்பாடு? இந்திய அரசு அந்த நிலைப்பாட்டை உறுதி செய்யட்டும். முதல்ல நீங்களே ஒரு வாதம் பண்ணி நீங்களே அவங்க கொண்டு வருவாங்க கொண்டு வர மாட்டாங்கன்னு உங்களோட விவாதங்கள்லாம், அதில் எனக்கு பங்களிப்புலாம் வேண்டாம். மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, மக்களின் உரிமைகளுக்காக போராடிய மறைந்த திரு படையாச்சியார் அவர்கள், அவருடைய 106வது பிறந்த தினம் என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். திரு ராமசாமி படையாச்சியார் அவர்கள் மிக எளிமையான குடும்பத்தில் பிறந்து உழைப்பால் உயர்ந்து பின்தங்கிய மக்களை திரட்டி மாபெரும் புரட்சிகளை செய்து உயர்ந்த பதவிகளில் இருந்து பின்தங்கிய மக்களுடைய சமூக நீதிக்காக, உரிமைகளுக்காக போராடி வெற்றி பெற்றவர். அவருடைய உழைப்பு நிச்சயமாக வீண் போகாது. அந்த வழியிலே எங்களுடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்களின் குரலாக 43 ஆண்டு காலம் ஒலித்துக் கொண்டிருக்கின்றார். சமூகத்தில் இப்படி போன்ற தலைவர்கள் எல்லாம் சமூக நீதி வேண்டும் என்று பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு ஒரு அடித்தளமாக கடந்த ஆட்சி காலத்திலேயே வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அது நீதிமன்றத்தில் ரத்து செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுக்கலாம், தவறில்லை, ஆனால் அதை நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று சில தரவுகளை வைத்து நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று தீர்ப்பு கொடுத்தார்கள். தீர்ப்பு கொடுத்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலமாகிறது. இந்த 1.5 ஆண்டு காலமாக தமிழக அரசு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதாவது 20 விழுக்காடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதில் எந்தெந்த சமூகங்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள், எந்தெந்த சமுதாயத்திற்கு எந்தெந்த வேலை வாய்ப்புகள் பெறப்பட்டிருக்கிறது, கல்வியில் எத்தனை பேருக்கு வேலை கல்வி படித்துக் கொண்டிருக்கின்றார்கள், இந்தந்த சமூகத்தினுடைய சமூக பின்தங்கிய நிலை, சோஷியல் பேக்வர்ட்னஸ், இதையெல்லாம் எப்படி இருக்கிறது என்று தமிழக அரசு இந்த தரவுகளை எடுப்பதற்கு 1.5 ஆண்டு காலம் ஆகிறது. இன்னும் அந்த தரவுகள் எடுத்ததாக எனக்கு தெரியவில்லை. இந்த தரவுகள் எல்லாம் சாதாரணமாக 2 வாரம், அதிகபட்சம் 1 மாதத்திலே எடுக்கலாம். ஆனால் 1.5 ஆண்டு காலம் எடுத்து கடந்தும் இன்னும் தமிழக அரசு இந்த தரவுகளை எடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு இந்த
10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு மனம் இல்லை என்ற ஒரு நிலை இருக்குமோ என்று ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே தமிழக அரசு உடனடியாக இந்த தரவுகளை எடுத்து குறைந்தது 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே நிலையில் மற்ற பின்தங்கிய சமுதாயங்களுக்கெல்லாம் அவர்களுடைய பின்தங்கிய சமூக பின்தங்கிய நிலையை வைத்து தனித்தனியாக இடஒதுக்கீடுகளை வழங்க வேண்டும். சமூக நீதி என்று பேசினால் போதாது, அதை செயல்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த வகையில் திரு ராமசாமி படையாச்சியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று அவரை போற்றுவோம், அவர் உழைப்பை போற்றுவோம், அவருடைய போராட்டங்களை போற்றுவோம். இன்று பின்தங்கிய சமுதாயத்திற்கு சமூக நீதி கிடைக்க அனைவரும் சேர்ந்து பாடுபடுவோம். நன்றி. 18 சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் போது அதில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் பாரத் பெயர் மாற்றம் இது சம்பந்தமான முன்னெடுப்புகள் எடுக்கப்படுறத ஒரு விவாதம் இருக்குது. இதிலோட பாட்டாளி மக்களோட நிலைப்பாடு என்ன, கட்சியோட நிலைப்பாடு? அது இந்திய அரசு அந்த நிலைப்பாட்டை உறுதி செய்யட்டும். முதல்ல நீங்களே ஒரு வாதம் பண்ணி நீங்களே அவங்க கொண்டு வருவாங்க கொண்டு வர மாட்டாங்கன்னு உங்களோட வாதங்கள்லாம் அதில் எனக்கு பங்களிப்புலாம் வேண்டாம். முதல்ல அது வந்தால் வரட்டும், அப்புறம் நான் சொல்கிறேன். உங்களுடைய யூகத்துக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. அதாவது அவங்க முதல்ல என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு தெரியாது, எடுக்கட்டும் அப்புறம் நம்ம சொல்லுவோம். புதிய வளர்ந்துட்ட மசோதாக்கு வந்து நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, என்ன அதோட பாமகோட செயல்பாடு என்னவாக இருக்கும் அதில்? ஆனாலும் அதை மீறி கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆனால் அதை சட்ட போராட்டங்கள் மூலமாக அதை எதிர்க்க வேண்டும். ஏன்னா உச்சநீதிமன்றம் தான் ஒரே வழி அதற்கு. ஓ, ஒரு வளர்ச்சி திட்டம் என்பது விவசாயத்தை அழித்து அல்லது சுற்றுச்சூழலை அழித்து வளர்ச்சி திட்டம் கொண்டு வருவது அது ஏற்க முடியாது. காரணம், சுற்றுச்சூழலும் விவசாயமும் காலங்காலமாக இவ்வளோ காலமாக இருந்தது, இனி வரும் காலங்களிலும் இருக்க வேண்டும். அதை அழித்து வனத்தை அழித்தோ ஏரிகளை தூர்ந்தோ அல்லது சுற்றுச்சூழலை நாசப்படுத்தி திட்டங்கள் கொண்டு வருவது அது ஒன்று உண்மையான வளர்ச்சி கிடையாது. அதை பாட்டாளி மகிழ்ச்சி கடுமையாக எதிர்க்கும். ஓ, ஒன்று வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் சமீபத்தில் கூட சன் ஃபார்மான்னு ஒரு நிறுவனம் அந்த பஃபர் ஜோனை வந்து 5 கிலோமீட்டர் சுற்றி சுற்றுலவில் பஃபர் ஜோன் வந்து குறைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதில் சில அதிகாரிகள் அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று ஏதோ செயல்பட திட்டமிட்டார்கள். அதை நான் முதலில் வெளியில் சொன்ன பிறகு அந்த திட்டத்தை ரத்து செய்தார்கள். ஆனாலும் இப்போது அவர்கள் நீதிமன்றம் சென்றிருக்கின்றார்கள். நல்ல வழக்கறிஞர்களை வைத்து தமிழக அரசு வாதாட வேண்டும். சும்மா பேருக்கெல்லாம் வாதாடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய இயற்கை வளம். அதனால் இதனால் காடுகளை அழிப்பதற்கோ ஏரி குளங்களை அழிப்பதற்கோ விவசாயத்தை அழிப்பதற்கோ யாருக்கும் உரிமை கிடையாது. பாமக சட்ட போராட்டம் நிச்சயமாக அது தேவைப்பட்டால் உறுதியாக எடுக்கும். ஏன்னா இது வந்து அரசினுடைய கொள்கை முடிவாக எடுத்து சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அது மிக தவறான ஒரு சட்டம். என்னுடைய ட்விட்டரு என்னுடைய அறிக்கைகள்லாம் நீங்கள் தினம் படிச்சீங்கனாலே அது தெரியும் எந்த அளவுக்கு நம்ம முன்னோக்கி செல்ல வேண்டும். சாதியை வைத்து அடக்குமுறைகளோ அதையெல்லாம் நிச்சயமான தவறு. அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஒரு பக்கம் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். பாட்டாளிமல் கட்சி சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட கட்சி. அனைத்து சாதி அனைத்து மதம் இனம் மொழி பாகுபாடின்றி பின்தங்கிய அடித்தட்டு மக்கள் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சி. இப்போ வந்து ராமசாமி படையாச்சியார் வந்து வன்னியர்களுடைய வளர்ச்சிக்கு வந்து அதிகமாக பணியாற்றிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த இடத்துல இருந்து நீங்கள் இப்போ வன்னியர்களுடைய மேம்பாட்டிற்காகவும் இல்லை வளர்ச்சிக்காகவும் தமிழக அரசு ஏதாவது கோரிக்கை வைக்க விரும்புகிறீங்களா? இப்போ நான் இப்போ சொல்லியிருக்கேன், 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு பற்றி இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன் நான்.
அது அதை நிச்சயமாக அதை நிச்சயமாக தமிழக அரசு கொடுக்கணும். அதே போன்று வட மாவட்டங்களில் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் வன்னியர் சமுதாயம் அதிகமாக வாழ்ந்து கொடுக்கின்றார்கள். ஒரு சில பகுதிகளில் கடலோர பகுதியில் மீனவர்கள் இருக்கின்றார்கள். இந்த வட மாவட்டங்கள் தான் அதிகமாக மது விற்பனை நடக்கின்ற மாவட்டங்கள், குறைவான தொழிற்சாலைகள் இருக்கின்ற மாவட்டங்கள், வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் அதிகமாக இந்த மாவட்டத்தில் இருக்கிறது, கல்வி அறிவு மிக குறைவாக இருக்கின்ற மாவட்டங்கள், அதாவது இந்த குறியீடுகள், அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மனிதவள குறியீடுகள் இதில் மிக குறைவாக இருக்கின்ற மாவட்டங்கள். இதுக்கு இந்த மாவட்டங்கள் வளர்ச்சி பெற தமிழக அரசு சிறப்பு திட்டம் கொண்டு வரணும். சும்மா பேசினா போதாது, அதை நடைமுறைப்படுத்தும். தொடர்ந்து மது ஒழிப்புக்கு நீங்கள் குரல் கொடுத்துட்டு வரீங்க. இப்போ பள்ளிகளில் வந்து இந்த பூலி போன்ற அந்த போதைப் பொருட்கள்லாம் வந்து பயன்பாட்டில் இருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இந்த கடந்த 10 ஆண்டுகளாக போதை பழக்கம் பயன்படுத்துதல் வந்து இளைஞர்கள் மத்தியில், குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் அதிகமாகிடும். இப்போது தமிழ்நாட்டில் இப்போ உச்சத்தில் இருக்குது. எந்த பள்ளிக்கூடம் வாசலில் போனாலும் கஞ்சா பொட்டலம் கிடைக்குது, கல்லூரி வாசலில் சொல்லவே வேண்டாம். இதில் கஞ்சா பயன்பாடு வந்து அதிக அளவில் வந்துட்டு இருக்குது. இதை முதலமைச்சர் வந்து சிறப்பு கவனம் செலுத்தி இதை கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா இந்த தலைமுறையை நம்ம மதுவால் இழந்துட்டோம், அடுத்த தலைமுறை கஞ்சாவில் நம்ம இழக்கக்கூடாது. அதற்கு சிறப்பு திட்டம் கவனம் நிச்சயமாக போராட்டம் பண்ணுவோம், போராட்டம் பண்ண நாங்கள் தயங்க மாட்டோம். எங்களுக்கு தெளிவான ஒரு முடிவு அரசு இதை கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக நாங்கள் போராட்டம். அது நீங்கள் அரசு தான் கேட்கணும், அது நாங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இருக்கோம். எங்கள் பொறுமைக்கும் எல்லாம் இருக்கு. இதை தான் தலைப்பாக போட்டு போறீங்கன்னு நினைக்கிறேன். வழக்கு அமலாக்கத்துறை விசாரணையும் போது நீங்கள் பாஜக சேரக்கூடாதுன்னு கேட்டதா? அது அது நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. நீதி அது வழக்கு இருக்குது, அது என்னன்னு, அது உண்மையாக இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. அது தெரியாமல் என்னால் கருத்து சொல்ல முடியாது. அவங்களுடைய வழக்கறிஞர் அப்படி சொல்லியிருக்கிறார், கபில் சிபல் சொல்லியிருக்கிறாரு. அது உண்மையாக இல்லையானு அது நீதிமன்றம் அதுக்கு தீர்ப்பு கொடுக்கும் தன்னால. டெங்கு காய்ச்சல் அதிகமாக பரவுது. ஆமாம், இந்த டெங்கு அதெல்லாம் இப்போ காலையிலையும் அந்த அந்த அங்கேயும் அங்கேயே பேட்டி கொடுத்துட்டேன். இப்போ 2வது பேட்டி இன்றைக்கி இது, அதே தான் மறுபடியும் கொடுக்க போகிறேன். டெங்கு காய்ச்சல் வந்து மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு தமிழக அரசு ஏற்படுத்தணும். இன்னும் அதாவது இது சாதாரண காய்ச்சலா, டெங்கு காய்ச்சலா, இப்படி இது எப்படி கண்டறியறது? டெங்கு சம்மந்தமான கேம்ப்புகள் அதிகம் நடத்தணும், முகாம்கள் அதிகம் நடத்தணும். அதன் பிறகு டெங்கு சம்மந்தமாக வந்ததுன்னா அது என்ன செய்யணும், அது இல்லாமல் அந்த பிளேட்லெட் குறைஞ்சதுன்னா அதுக்கு என்ன ரத்தம் எப்படி செலுத்தணும், இதெல்லாம் அது பிளேட்லெட் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. இதை சிறப்பு கவனம் செலுத்தணும். ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டில் டெங்கால் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதே போல் நிப்பா வைரஸ் கேரளாவில் இருக்குது, 6 பேர் இப்போது அதில் கண்டறியப்பட்டிருக்கின்றார்கள். அது தமிழ்நாடுக்கு பரவாயில்ல பார்த்துக்கணும். அதில் சுதந்திர சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகி மாவீரர் சமூக ரீதியாக எல்லா மக்களுக்கும் அரசியலில் சாதிக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய உரிமையை நிலைநாட்டி காட்டியவர் ஐயா படையாச்சியார். அவருடைய பிறந்த நாளில் பாரதிய ஜனதா கட்சி வழக்கம்போல் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இங்கே நாங்கள் அவருக்கு மலர் மாலை அணிவித்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்த அங்கே வருகை தந்திருக்கிறோம். எங்களுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் காளிதாஸ், ஓபிசி அணியினுடைய மாநில தலைவர் சாய் சுரேஷ் அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் இங்கே வந்திருக்கிறோம். சமூக நீதியை நிலைநாட்டியவர் ஐயா படையாச்சியார். சமூக நீதி குறிப்பிட்ட பிரிவுகளில் மட்டுமல்ல அரசியலுக்கும் தேவை என்று எடுத்துக்காட்டி அதை வழிநடத்தி ஒரு புரட்சி செய்தவர் ஐயா படையாச்சியார் அவர்கள். அவருடைய புகழ் இந்த பூமி உள்ளவரை நிலைக்க வேண்டும், நீடிக்க வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இறைவனை பிரார்த்திக்கிறோம். பாஜக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து அண்ணாவை குறிப்பிட்டு பேசுறதை இந்த ஜெயக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக விமர்சிச்சிருக்காரு. அண்ணா குடும்ப அண்ணா வந்து பயந்து ஓடிட்டாருன்னு சொல்ற மாதிரியான விஷயங்களை வந்து விமர்சிச்சிருக்காரு. சில சரித்திர நிகழ்வுகளை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்களை குறை சொல்ல வேண்டும், அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்று எந்த நேரத்திலும் எங்கள் மாநில தலைவர் மட்டுமல்ல எங்கள் கட்சியில் எந்த தலைவர்களும் நினைத்து கூட பார்த்ததில்லை. எனவே இது ஒரு தவறான பிரச்சாரமாக ஆகிவிடக்கூடாது. அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்கு புரியும். அதை மேலும் அதை வந்து
ஒரு தவறான நோக்கத்தோடு பேசியதாக வெளியில் பேசக்கூடாது என்பதை என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். மதுரையில் நடந்த சம்பவத்தை அவர் எடுத்து காட்டி பேசினார். சம்பவம் நடந்தது நடந்தது நடக்கலைங்கிறத நம்ம வரலாறு திருப்பி பார்க்கணும். நம்ம அடுத்த கட்ட புதிய இந்தியாவை உயர்த்துவதற்கான வேலையில் இருக்கோம். தமிழகத்தில் 2024 பிரதமர் அவர்களுக்கு மீண்டும் மோடி வர வேண்டும் என்று வெற்றி பெறக்கூடிய அந்த பணிகளில் இருக்கோங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்.